டெய்லி டேஸ்ட் தி டெய்லி. பெரம்பலூர் மாவட்டம் அரும்பாவூர் கிராமத்தில் உள்ள பெரிய ஏரியின் கரை உடைந்து விவசாய நிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்ததால் 50 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. செஞ்சல் புயல் காரணமாக 3 நாட்களாக பெய்த மழையால் ஏரி நிரம்பியது. பின்னர் ஏரிக்கு நீர்வரத்து அதிகமானதால் மதகு பகுதியில் உள்ள கரையில் சிறிய அளவில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வெளியேறியது. இந்த நீரில் நெற்பயிர்கள் மூழ்கியதால் வேதனையடைந்துள்ள விவசாயிகள் தற்போது உடைந்த பகுதியில் சில மாதங்களுக்கு முன்பே சேதமடையும் நிலையில் இருந்ததாகவும் சீரமைக்குமாறு கோரிக்கை வைத்தும் அரும்பாவூர் பேரூராட்சி மற்றும் பொதுப்பணித்துறையினர் சீரமைக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே 16 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட மேம்பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட அவலம் திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியின் நிர்வாகம் சீரழிந்துள்ளதை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. தண்டராம்பட்டு ஊராட்சி ஒன்றியம் அகரம் பள்ளிப்பட்டு தொண்டமானூரை இணைக்கும் வகையில் 16 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட மேம்பாலம் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு திமுக அமைச்சர் ஏவ வேலுவால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிலையில் ஃபெஞ்சல் புயல் காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் இந்த பாலம் இடிந்து விழுந்து அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் அதிர்ச்சியடைந்துள்ள பொதுமக்கள் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின், கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் என்ற அடிப்படையில் ஆட்சி நடத்துவதால் தரமற்ற முறையில் பாலம் கட்டப்பட்டதாக குற்றம் சாட்டியதோடு மக்களின் வரிப்பணம் மழைநீரில் அடித்துச் செல்லப்பட்டதாக வேதனை தெரிவித்தனா்.